இது வரைக்கும் நீங்க கேள்வியே படாத கோர்சஸ் எதையும் இந்த வீடியோல நான் எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். படிக்கிறதுக்கு நிறைய நிறைய இருக்கு, பட் இதெல்லாம் இப்படி இருக்குன்னு சொல்றதுக்கு தான் நிறைய பேர் இல்ல. இந்த வீடியோல அதுதான் நான் பண்ண போறேன். ஹை காய்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். ஐ அம் சுசீந்த், ஃப்ரீலான்ஸ் வெப் டெவலப்பர். இந்த வீடியோ ஒரு சின்ன கரியர் கவுன்சிலர் மாதிரி இருக்க போது, கரியர் கவுன்சிலர் கேட்டோன்னே போர் அடிச்சுன்னு சொல்லிட்டு கிட் பண்றாதீங்க. ஐ வில் நாட் போர் யூ. என்னால எவ்வளவுக்கு எவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கா கொண்டு போக முடியுமோ அவ்வளவுக்கு எவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கா கொண்டு போறேன். இது வரைக்கும் நீங்க கேள்வியே படாத கோர்சஸ் எதையும் இந்த வீடியோல நான் எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். நான் இந்த வீடியோ பண்றதுக்கான ரீசன் என்னன்னா, மோஸ்டா 12th முடிச்சவனே பயாலஜி ஸ்டூடெண்டா இருந்தா டாக்டர் இல்ல இன்ஜினியர் சூஸ் பண்ணுவாங்க. அதுவே ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்டா இருந்தா பிடெக், ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் சூஸ் பண்ணுவாங்க. இல்லனா ஒரு காமர்ஸ் ஸ்டூடெண்டா இருந்தா பிகாம் இல்ல பிஎட் சூஸ் பண்ணுவாங்க. பட் இது கிடையாது. இதை விட நிறைய பார்ட்ஸ் அண்ட் கரியர் சாய்ஸஸ் இருக்கு, அதெல்லாம் உங்ககிட்ட யாருமே சொல்றது இல்ல. இது எப்படின்னா, நம்ம ஒரு 4-5 சாய்ஸ் த்ரோ பண்ணிட்டு இதுல இருந்து ஏதாவது சூஸ் பண்ணிக்கணும்னு சொன்னா, நம்ம என்ன பண்ணுவோம்னா, அதுல எது பெஸ்டா இருக்கோ அதுதான் சூஸ் பண்ணுவோம். பட் இதுவே நம்ம ஒரு 1000 சாய்ஸ் த்ரோ பண்ணிட்டு இதுல இருந்து ஏதாவது சூஸ் பண்ணிக்கணும்னு சொன்னா, நமக்கு பிடிச்சதுதான் அதுல சூஸ் பண்ணுவோம். தட் இஸ் வாட் ஐ அம் எக்ஸாக்ட்லி கோயிங் டு டூ. இதுதான் நான் பண்ண போறேன். உங்க முன்னாடி நிறைய சாய்ஸ் தூக்கி போட போறேன். அதுல எது உங்களுக்கு பெஸ்ட்னு தோணுதோ அதை நீங்க கேட்ச் பண்ணிக்கோங்க. படிக்கிறதுக்கு நிறைய நிறைய இருக்கு, பட் இதெல்லாம் இப்படி இருக்குன்னு சொல்றதுக்கு தான் நிறைய பேர் இல்ல. இந்த வீடியோல அதுதான் நான் பண்ண போறேன். இப்ப ஏன் காமர்ஸ் பத்தி மட்டும் பேசுறீங்கன்னா, நான் முன்னாடி வீடியோல சொன்ன மாதிரி தான், எனக்கு தெரிஞ்சதை மட்டும் தான் நான் பேசுவேன். வெறும் கண்டென்ட்டுக்காக எனக்கு தெரியாத ஒரு விஷயத்தை போய் எங்கேயோ படிச்சுட்டு வந்து இங்க வந்து ஃபால்ஸ் கைடன்ஸ் கொடுக்க மாட்டேன், அதுவும் இந்த மாதிரி ஒரு விஷயத்துல. அண்ட் எனக்கு பயாலஜி அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப் பத்தி ஒன்னும் தெரியாது, அதுவும் ஒரு ரீசன் தான். சோ இதுக்கு மேல ட்ராக் பண்ண விரும்பல, ஸ்ட்ரெயிட்டா வீடியோக்குள்ள போயிடும். அண்ட் அதுக்கு முன்னாடி என்னோட கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் மறக்காம அந்த பெல் ஐக்கனும் பிரஸ் பண்ணிடுங்க. என்னோட சேனல்ல வீக்லி டுவைஸ் வீடியோஸ் மட்டும் இல்ல, டெய்லியும் ஷார்ட்ஸ் அப்லோட் பண்ற, அதையும் மறக்காம பாருங்க. ஃபர்ஸ்ட் 12th முடிச்ச உடனே பிகாம் இல்ல பிஎட்னு தொபுக்குன்னு போய் விட வேண்டியது. இந்த வீடியோ பார்த்துட்டு எத்தனை பேருக்கு பிகாம்ல 10+ கோர்சஸ் இருக்குன்னு தெரியும். எஸ் உண்மையதான் சொல்றேன், பிகாம் ஜென்ரல் ஒரு கோர்ஸ் கிடையாது, இது ஒன் ஆஃப் த கோர்ஸ். தட் இஸ் பிகாம் ஆனர்ஸ், பிகாம் எக்கனாமிக்ஸ், பிகாம் பிசினஸ் எக்கனாமிக்ஸ், பிகாம் ஃபினான்ஸ், பிகாம் டாக்ஸேஷன், பிகாம் பேங்கிங், பிகாம் கம்ப்யூட்டர் சயின்ஸ், பிகாம் டூரிசம்னு இந்த மாதிரி நிறைய நிறைய கோர்சஸ் இருக்கு. இந்த கோர்சஸ்லாம் அந்த பேரை வச்சு உங்களுக்கு என்னென்ன பண்ணுன்ற ஒரு ஐடியா வந்துட்டு இருக்கும். இதுல ரொம்ப பெரிய கோர்ஸ் எதுன்னு கேட்டீங்கன்னா பிகாம் ஆனர்ஸ் தான். இஃப் யூ ஆர் ரியலி இன் டு பிசினஸ், உங்களுக்கு பிசினஸ் மட்டும் தான் ஐடியா வந்துச்சுன்னா நீங்க பிகாம் ஆனர் பண்ணலாம். இந்த பிகாம் ஆனர்ல நீங்க எதை பத்தி கத்துப்பீங்கன்னா, பிசினஸ் மேனேஜ்மெண்ட், ஃபைனான்ஸ், இன்சூரன்ஸ், டாக்ஸேஷன், பிசினஸ் ஆனர், இந்த மாதிரி பிசினஸ்க்கு எதெல்லாம் தேவையோ அது எல்லாத்தையுமே நீங்க கத்துப்பீங்க. நீங்க பிசினஸ் தான் பண்ண போறீங்கன்னா பிகாம் ஜென்ரல் படிச்சுட்டு எம்பிஏ பண்றதை விட பிகாம் ஆனர்ஸ் படிச்சுட்டு எம்பிஏ பண்ணலாம். நீங்க அந்த சப்ஜெக்ட்ல இன்னும் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பீங்க. செகண்ட் சிஏ, சார்ட்டர்ட் அக்கவுண்டன்ட். இனிமே நான் சொல்ல போறது எல்லாமே ப்ரொஃபஷனல் கோர்சஸ் தான். அது என்னடா ப்ரொஃபஷனல் கோர்சஸ் கேட்டீங்கன்னா, இது பிகாம் இல்ல பிஎட் மாதிரி கிடையாது, இட்ஸ் டோட்டலி டிஃபரெண்ட். இப்ப ஒரு டாக்டரோ ஒரு லாயரோ எப்படி ஒரு ப்ரொஃபஷன் சொல்றாங்களோ அதே மாதிரிதான் இந்த சார்ட்டர்ட் அக்கவுண்டன்ட் சிஏ ஒரு ப்ரொஃபஷன். சிஏ வந்து ஒரு டிகிரி மாதிரிலாம் கிடையாது, இட்ஸ் ஒரு ப்ரொஃபஷனல் கோர்ஸ்ன்றதுனால உங்களுக்கு இன்ஸ்டியூட்ல நீங்க படிச்சு அதுக்கப்புறம் எக்ஸாம் எழுதுற மாதிரி தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் சிஏ ஒரு சார்ட்டர்ட் அக்கவுண்டன்ட்னா என்னன்னு சொல்றேன். இப்போ ஒரு கம்பெனியோட அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் பண்றது அண்ட் அந்த கம்பெனியோட டாக்ஸ் எப்படிலாம் சேவ் பண்ண முடியும் பை த வேஸ் ஆஃப் லீகல் என்றதுதான் சிஏட வேலை. உங்களுக்கு தமிழ்ல ஷார்ட்டா சொல்லணும்னா வரவு செலவை பாத்துக்கிறது. இது எல்லாத்தையுமே சிஏ ஒரே ஆள் பண்ணிட்டு இருப்பாங்கன்னு நினைக்காதீங்க, அவரோட அசிஸ்டன்ட் தான் இந்த வேலையெல்லாம் பார்ப்பாங்க. இதெல்லாம் கரெக்டா கண் செக் பண்ணிட்டு கையெழுத்து போடுறது மட்டும் தான் அவரோட வேலை. இந்த சிஏ கோர்ஸோட டியூரேஷன் எவ்வளோன்னு கேட்டா இட் டிபெண்ட்ஸ். நான் முன்னாடியே சொன்னேன், இது பிஎட் பிகாம் மாதிரி இல்ல, இட்ஸ் டோட்டலி டிஃபரெண்ட். ஏன்னா இங்க உங்களுக்கு 3 different level 3 different எக்ஸாம்ஸ் இருக்கு. இதை நீங்க ஒன்னு பாஸ் பண்ணா தான் இன்னொன்று போக முடியும். இதுல நீங்க ஃபெயிலே ஆகாம பாஸ் பண்ணிட்டு வந்தாலும் 4 years ஆகும் முடிக்கிறதுக்கு. பட் அப்படி முடிக்கிறது ரொம்ப 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 ரேர். இதை நான் ஏன் சொல்றேன்னு உங்களுக்கு கடைசியில சொல்றேன், அப்போ உங்களுக்கு புரியும். ஃபர்ஸ்ட் நீங்க ஃபவுண்டேஷன் எக்ஸாம் எழுதணும். இதுக்கு ஒரு 8 months ப்ரிப்பேர் பண்ற மாதிரி இருக்கும். இந்த எக்ஸாம் எப்படின்னா, இதுல 4 paper இருக்கு. இதுல நீங்க 1 paper ஃபெயில் ஆனாலும் திரும்ப 4 paper எழுதுற மாதிரி இருக்கும். இதுல உங்களுக்கு அரியர்லாம் எதுவும் கிடையாது. அப்படி நீங்க பாஸ் பண்ணிட்டு இன்டர் போனா அதுக்கும் நீங்க ஒரு 8 months ப்ரிப்பேர் பண்ணும். இந்த இன்டர் எக்ஸாம்ஸ்ல 2 group இருக்கு, ஒன்னுல 4 paper, இன்னொன்றுல 4 paper. இதுல நீங்க ஒரு குரூப் எழுதலாம் இல்ல ரெண்டுத்தையும் சேர்த்து கூட எழுதலாம். நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான், இங்க அரியர்லாம் எதுவும் கிடையாது. 1 paper நீங்க ஃபெயில் ஆனாலும் திரும்ப 4 paper எழுதணும். பட் இன்டர்ல உங்களுக்கு ஒரு எக்ஸாம்ஷன் இருக்கு, ஏதாவது ஒரு சப்ஜெக்ட்ல 60 marks மேல ஸ்கோர் பண்ணிட்டீங்கன்னா அந்த சப்ஜெக்ட் நீங்க எழுத தேவையில்ல, மீதி இருக்க எக்ஸாம்ஸ் மட்டும் நீங்க எழுதினா போதும். அப்படி சிஏ இன்டர்ல நீங்க பாஸ் பண்ணிட்டீங்கன்னா 2.5 years ஒரு சார்ட் அக்கௌண்ட் கீழே நீங்க இன்டர்னா ஒர்க் பண்ணணும். ஏன்னா சார்ட் அக்கௌண்ட்ல நீங்க தியரிட்டிகலா கத்துக்கிறத விட பிராக்டிகலா கத்துக்கிறதா ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால நீங்க ஸ்ட்ரைட்டா ஒரு சார்ட் அக்கௌண்ட் இல்ல ஒரு சார்ட் அக்கௌண்டோட ஃபார்ம்ல போய் நீங்க டைரக்டா ஒர்க் பண்ணுவீங்க. இன்டர்ன்ஷிப் சும்மாலா பண்ண மாட்டீங்க. மேக்ஸிமமா ஃபர்ஸ்ட் இயர் 15,000 கொடுப்பாங்க, செகண்ட் இயர் 25,000 கொடுப்பாங்க, தேர்ட் இயர் 30,000 கொடுப்பாங்க. அந்த இன்டர்ன்ஷிப் முடிச்ச உடனே நீங்க ஃபைனல் எக்ஸாம் எழுதுற மாதிரி இருக்கும். அந்த ஃபைனல் எக்ஸாம் அப்படியே இன்டர்மீடியட் மட்டும் தான் இருக்கும். அதை நீங்க பாஸ் பண்ணிட்டீங்கன்னா நீங்க ஒரு சர்டிஃபைட் சிஏ சார்ட் அக்கௌண்டன்ட். சார்ட்டர்ட் அக்கௌண்ட்டுக்கு ஸ்டார்டிங் சாலரி 85,000 மேல தான். அதுக்கான ரீசன் என்னன்னா, இந்தியாவில் சார்ட்டர்ட் அக்கௌண்ட்டுக்கான டிமாண்ட் ரொம்ப ரொம்ப அதிகம். ஏன்னா 125 million பாப்புலேஷன் இருக்கக்கூடிய இந்தியாவில் வெறும் 3 lakh சார்ட்டர்ட் அக்கௌண்ட்ஸ் தான் இருக்காங்க. அதுலயுமே 1.5 lakh சிஎஸ் மட்டும் தான் ஃபுல் டைமா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இதுலயே உங்களுக்கு இதோட மார்க்கெட் எவ்வளவு பெருசுன்னு தெரிஞ்சிருக்கும். அண்ட் நீங்க பிகாம் படிச்சுட்டு கூட சார்ட்டர்ட் அக்கௌண்ட் பண்ணலாம். பிகாம் படிச்சுட்டு ஒரு அட்வான்டேஜ் என்னன்னா, நீங்க ஃபவுண்டேஷன் எழுதுறதை விட ஸ்ட்ரைட்டா இன்டர் எழுதலாம். ஆனா நீங்க இன்டர்ல ஜாயின் பண்றதுக்கு முன்னாடி ஒரு 6 months இன்டர்ன்ஷிப் போயிட்டு
தான் ஜாயின் பண்ணணும். தேர்ட் சிஎஸ் கம்பெனி செக்ரட்டரி. கம்பெனி செக்ரட்டரினா என்னன்னா ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் லா பேஸ்ட் ஜாப். இப்போ லாயர்ல எப்படி சிவில் லாயர் கிரிமினல் லாயராக இருக்கும், அந்த மாதிரி பிசினஸ்க்கு ஒரு லாயர் வந்தால் அதுதான் சிஎஸ். இவங்களுக்கு கம்பெனி பேஸ் பண்ணிருக்க எல்லா லாஸும் தெரிஞ்சிருக்கும், லைக் கார்பரேட் லா, செக்யூரிட்டி லா, இந்த மாதிரி எல்லா லாஸும் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இங்கேயும் சிமிலர் டு சிஎம் தான், இங்கேயும் நீங்க ஃபவுண்டேஷன் எழுதணும், அடுத்து இன்டர் எழுதணும், அடுத்து இன்டர்ன்ஷிப் போகணும், அதுக்கப்புறம் ஃபைனல் எழுதணும், அந்த மாதிரி தான் இங்கேயும். சிஎஸ் கடை ஸ்டார்டிங் சாலரி 70,000 மேலே இருக்கும். இதே பெரிய பெரிய கம்பெனிஸ் தான் நீங்க போயிட்டீங்கன்னா 2 lakhs மேலே இருக்கும். ஃபோர்த் சிஎம்ஏ சர்டிஃபைட் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங். இந்த சிஎம்ஏ என்ன பண்ணுவாங்கன்னா கார்பரேட் ஃபைனான்ஸ் அண்ட் அக்கௌண்ட் மேனேஜ்மெண்ட்ல எக்ஸ்பர்ட்டா இருப்பாங்க. அண்ட் அது மட்டும் இல்ல, ஒரு கம்பெனியோட காஸ்டிங், பிரைஸ் அண்ட் பிசினஸ் ஸ்ட்ராட்டஜியை பில்ட் பண்றதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுவாங்க. இதுவும் நான் முன்னாடி சொன்ன சிஎம் சிஎஸ்க்கு இருக்க ஃபார்மேட் தான். இங்கேயும் ஃபவுண்டேஷன் எழுதுவீங்க, அடுத்து இன்டர் எழுதுவீங்க, அடுத்து இன்டர்ன்ஷிப் அட்டன் பண்ணுவீங்க, அண்ட் அதுக்கப்புறம் ஃபைனல் எழுதி நீங்க ஒரு சிஎம்ஏ ஆவீங்க. இப்போ இதுல என்ன பெரிய ப்ராப்ளம்னா, இது நீட் ஆர் ஐஐடி எக்ஸாம்ஸ்க்கே டஃப் கொடுக்குற அளவுக்கு இந்த எக்ஸாம்ஸ் டஃபா இருக்கும். ஓவரா எக்ஸாகரேட் பண்றேன்னு நினைக்காதீங்க, இட்ஸ் த ட்ரூத். நீங்களே கூகுள்ல போய் எது டஃபஸ்ட் எக்ஸாம் இன் இந்தியா டைப் பண்ணுங்க, டாப் 5ல நான் சொன்ன இந்த மூணு கோர்ஸ்ல ஏதாவது ஒரு கோர்ஸ் இருக்கும். நான் ஸ்டார்டிங்ல சொன்ன இல்லையா, கண்டினியூஸா மூணு எக்ஸாம் எழுதி பாஸ் பண்றது ரொம்ப கஷ்டம், ரொம்ப ரொம்ப ரேர். அதை எதுக்காக சொன்னேன் இப்ப சொல்றேன். சிஏ அண்ட் சிஎஸ் ஓட பாஸ் பர்சன்டேஜ் வெறும் 15%. 15% தான். சிஎம்ஏட பாசிங் பர்சன்டேஜ் 43%. கம்பேரிட்டிவ்லி இதுதான் ரொம்ப ஈஸி, பட் இதுவே நீட்டுக்கு டஃப் கொடுக்கும். இந்த மூணு கோர்ஸ் நான் சொன்னேன் இல்லையா, மூணு கோர்ஸோட எக்ஸாம்ஸ் ரொம்ப டஃபா தான் இருக்கும். பட் நீங்க ஒன்ஸ் கிளியர் பண்ணிட்டா யூ கேன் லிவ் த லைஃப் யூ ட்ரீம்ட் ஆஃப். நீங்க நினைச்ச வாழ்க்கையை உங்களால் வாழ முடியும். ஸ்கூல் டேஸ்ல நீங்க காமர்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்திருந்தீங்கன்னா நீங்க ஐடி ஃபீல்டு, கிராஃபிக் டிசைனிங், ஃபேஷன் டிசைனிங் அந்த சைட்ல போகலாம். பட் அதை பத்தி எனக்கு மேலோட்டமா தான் தெரியும், ரொம்ப தெரியாது. ஸோ அந்த டாபிக்ல நான் போல. ஒரு பெரிய மித் இருக்கு, நீங்க காமர்ஸ் ஃபீல்ட்ல இருந்தா உங்களால் டெக் சைட் போக முடியாது. பட் அப்படி எதுவுமே கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் என்னையே எடுத்துங்க, நான் காமர்ஸ் தான் படிச்சேன், இப்போ நான் டெக் ஃபீல்ட்ல இருக்கேன், ஒரு வெப் டெவலப்பர் அண்ட் வீடியோ எடிட்டரா. என்னை பொறுத்த வரைக்கும் என்னோட ஒப்பீனியன் என்ன, நீங்க டெக் சைட் எல்லாம் போனோம்னா டிகிரி இருக்கணும்லாம் அவசியம் கிடையாது. உங்ககிட்ட ஒரு ஸ்கில் இருந்தா போதும், நீங்க ஈஸியா டெக் உள்ள போயிடலாம். ஸோ தட்ஸ் இட் கைஸ். இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது வேல்யூ கிடைச்சிருக்கும் நம்பறேன். அப்படி கிடைச்சிருந்தா ஐ காட் சம் வேல்யூ சொல்லி கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோல நான் எதை பத்தி பேசணுன்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. உங்களையும் அடுத்த ஒரு வீடியோல பாக்குறேன். அன்டில் தென், பாய்.